தமிழ் இன்ஜினியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவை ஒரு சின்ன கதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு முதலாளி மூட்டை தூக்குற வேலைக்காக நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்தாராம். புதுசா ஆட்களை வேலைக்கு எடுத்ததுனால எப்படி வேலை செய்யறாங்கன்னு செக் பண்றதுக்காக கம்பெனிக்கு போறாரு. போய் எப்படி செக் பண்றாருன்னா, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மூட்டையில ஷிஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்றாரு. பார்த்துட்டு அன்னைக்கு நாளோட கடைசியில மொத்தமாக எவ்வளோ வேலைகள், அதாவது எவ்வளோ பேர் சேர்ந்து எவ்வளோ மூட்டைகளை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது ஆட்கள் வேலை செய்கிற வேலையோட வேகம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அது அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னென்னா, இது மாதிரி ஆட்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வேகமாக வேலை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி போனஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. சரிங்களா, ஓகே. இப்போ போனஸ் கொடுத்துட்டாரு, கம்பெனியில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதை செக் பண்ணுறதுக்காக வருஷ கடைசியில் கணக்கு பார்க்குறாரு. எப்படி கணக்கு பார்க்குறாருன்னா, அந்த கம்பெனியில் மொத்தம் எவ்வளோ வேலை நடந்திருக்கு, எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு பார்க்குறாரு. மொத்த கணக்கு லிஸ்ட்டையும் எடுத்துட்டு கடைசியாக லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாரு. லாப நஷ்ட கணக்கு எப்படி பார்ப்பாரு, அன்னைக்கு அதாவது மொத்தம் எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்கோம், அந்த போனஸ்லேருந்து எவ்வளோ வேலை நடந்திருக்கு, அதாவது கொடுத்த போனஸ்க்கு வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாரு. சரிங்களா, ஓகே. இது ஒரு கதை, ஒரு முதலாளியோட கதை. இப்போ இதை நம்ம எலக்ட்ரிக்கல் யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கம்பேர் பண்ணி பார்ப்போம். அது நமக்கு ஈஸியாக புரியும். அதில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கில் ஃபஸ்ட்டு யூனிட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஐ அப்படின்ற ஒரு லெட்டரில் மீன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதனோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கதையில் இருக்கக்கூடிய முதலாளி தான் நம்ம. சரிங்களா, அந்த அந்த அங்கே வேலை மூட்டை தூக்குறது தான் வேலை, இங்கே நம்ம ஃபேன் ஓடுறது, லைட் எரிகிறது தான் வேலை. அங்கே ஆட்கள் வேலை செய்கிறாங்க, இங்கே எலக்ட்ரான் வேலை செய்கிறது. எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி சொல்லுவோம், நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கே தெரியாமல் நம்ம அது முன்னாடி நமக்கு தெரியும். ஆனால் இதுதான் கரண்ட் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. இப்போது கரண்ட் முடிஞ்சுது. அடுத்து வோல்டேஜ். வோல்டேஜ்னா என்ன, டெஃபினேஷன் என்ன? வோல்டேஜ் எப்படி சொல்லுவாங்கன்னா, வி அப்படின்ற ஒரு லெட்டரில் சொல்லுவாங்க. அது வோல்டேஜ் எப்படி டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட். இதை கதையோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த வேலையாட்களை செக் பண்ணுறதுக்காக போய் செக் பண்ணாருன்னு சொன்னால் எப்படி செக் பண்ணார், ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ரூமுக்கு மூட்டையை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, அதாவது வேலையாட்களோட வேகத்தை செக் பண்ணுறாரு. அப்போ இங்கே வோல்டேஜ்னா என்ன, எவ்வளோ வேகமாக எலக்ட்ரான்ஸ் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்றத வோல்டேஜ். இன்னும் நமக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் லோ வோல்டேஜ் இருந்தால் என்ன ஆகும், ஃபேன் ஸ்லோவாக சுற்றும், லைட் டிம்மாக இருக்கும். இது காரணம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய வேகம் கம்மியாக இருக்குது, அதுதான் காரணம். இப்போ வோல்டேஜ்னா புரிஞ்சிருக்கும். கரண்ட்னா வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரான், வோல்டேஜ்னா எவ்வளோ வேகமாக நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குன்றது தான் வோல்டேஜ். முடிஞ்சுங்களா? அடுத்து பவர். பவர் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வோல்டேஜ் கரண்ட் ரெண்டையும் சேர்ந்து தான் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ அது கதையோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவர் அன்னைக்கு அந்த அந்த நாளோட கடைசியில் எவ்வளோ பேர் சேர்ந்து எவ்வளோ மூட்டைகளை ஷிஃப்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அதுதான் இங்கே இங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பவர். சரிங்களா, முடிஞ்சு. அடுத்து கேவிஆர், அதாவது ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ரியாக்டிவ் பவர் கேவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டிவ் பவர் அதாவது நம்ம கதை பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்கள் வேகமாக வேலை செய்கிறதுக்கு போனஸ்னு ஒரு விஷயம் கொடுத்தாங்களா, அந்த போனஸ் தான் கேவிஆர். கேவிஆர் அதிகமாக கொடுத்தோம்னா வேலை அதிகமாக நடக்கும், கேவிஆர் அதிகமாக கொடுத்தோம்னா வோல்டேஜ் அதிகமாகும். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கங்க. கேவிஆர்னா வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, ஓகே. அடுத்து கேவிஏ. கேவிஏன்னா என்னன்னா, அப்பேரண்ட் பவர் தான் கேவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கதையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, வருஷ கடைசியில் எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணான்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி கேவிஆர்னா போனஸ்ன்னு சொன்னேன், கிலோவாட்னா வேலைன்னு சொன்னேன். இது ரெண்டையும் சேர்ந்து தான் கேவிஏ, அதாவது அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சதுனா கடைசியில் அவர் லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாருன்னு சொன்னோன்னா, லாப நஷ்ட கணக்கு எப்படி பார்க்குறாருன்னா, கொடுத்த போனஸ்க்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு அப்படின்றத தான் பார்க்குறாருன்னு சொன்னேன். அதான் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிலோவாட் டிவைடட் பை கேவிஏ. இதுதான் பவர் ஃபேக்டர். கேவிஏ என்னென்ன ஆல்ரெடி சொன்னேன், போனஸ் வேலை செஞ்சது, அதான் மொத்த, அதாவது அந்த கம்பெனியில் ஆன செலவுக்கும் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது பார்க்குறது தான் பவர் ஃபேக்டர். லாப நஷ்ட கணக்கு தான் பவர் ஃபேக்டர். இதுதாங்க விஷயம். இதை நம்ம வோல்டேஜ் கரண்ட்டு கேவிஆர்னு ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட